Hi friends, Assalamu alaikum and welcome to my channel. In this channel, we will see family shopping vlog part 2. Already, I have posted a video 1 month. I will post the link in the description. Check it out. Let's start this video. I will go to the evening and go to the family shopping. This is the entry. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த கடையில மோஸ்ட்லி வந்து கிராசரி ஐட்டम्स தான் வந்து இருக்கும். நான் பார்ட் 1ல போட்ட கடையில வந்து ஃபுல்லா வந்து ஸ்டேஷனரி ஐட்டம், gift ஐட்டम्स, அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டम्स, அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர், கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்கு அதுல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிராசரி ஐட்டम्स, க்ளீனிங் परपஸ்க்கு யூஸ் பண்ற திங்ஸ் மோஸ்ட்லி அதா இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸ் அத இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு காட்றேன். இது வந்து grocery item கிரனால நான் பெருசா மெனக்கட்டு ஷூட் பண்ணல, சும்மா மேலோட்டமா தான் எடுத்துர்க்கேன். இந்த கடையில பாத்தீங்கன்னா அவங்களாவே சொந்தமா வந்து கொஞ்சம் மசாலாலாம் வந்து தயாரிச்சு சேல் பண்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது வந்து பாக்கெட்ல இருக்க எல்லாமே வந்து இவங்க தயாரிச்ச மசாலா. அதுக்கு அப்புறம் எல்லா கடையில இருக்க மாதிரிதாங்க எல்லாமே வந்து பிஸ்கட் ஐட்டम्स அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது இல்லாம ஸ்நாக்ஸ் ஐட்டम्स எல்லாமே வந்து இருந்துச்சு. அசுஷுவல் எல்லா கடையிலயே மாறிதாங்க எல்லா தேவைப்படுற கிராசரி ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், எசன்ஸ், அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், குக்கீஸ் எல்லாமே வந்து இங்க இருந்துச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சீசர் ஐட்டम्स அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. சீசர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பிரைஸ் வந்து 60-70 ரூபீஸ் தான் வந்து சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லா பூஜை ஐட்டम्स. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெசல் வாஷ் கிளீனர்ஸ், ஃபுல்லா ஜெல், சோப்பு அந்த மாதிரி ஐட்டம். இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர், ஹிட், கொசுபத்தி இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூவா பாத்தீங்கன்னா சேம் சைடு வந்து கம்ஃபர்ட், அதாவது ஃபேப்ரிக் கண்டிஷனர்ஸ் ஃபுல்லா. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்கர் ஸ்கின் வைட்னிங் சோப்பு. இது வந்து பக்கத்துல எங்க நான் வெளியிலலாம் பார்க்கல, இந்த கடையில இருக்கு, அவைலபிளா இருக்கு. இது ஆக்சுவலா வந்து ஃபுல்லா தீந்துருச்சு, நிறைய வந்துச்சு, எல்லாம் தீந்துருச்சு, இந்த ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரைஸ் வந்து 105 தான் இதோட பிரைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா 5 சோப்பு வித் அந்த பாக்ஸோட வந்து ப்ரைஸ் 120 சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கடையில் கொஞ்சம் கிடைக்கிது ஆஃபரோட, அதாவது சோப்பு ப்ளஸ் பாக்ஸ் சேர்த்தே வந்து 120 தான் இதோட விலை. இந்த மாதிரி ஒன்று மட்டும் இல்லை, நிறையா டைப்பில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாளி, அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர், பிளாஸ்டிக்கில் வந்து இந்த கூடை, இந்த கூடை வந்து சோப்பு தூள் இதோட சேர்த்து 130 ருபீஸ். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆஃபரில் அதாவது சோப்பு, சோப்பு தூள் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனில் தெரிகிற எல்லா பிளாஸ்டிக்குமே வந்து
ஃபுல்லாக அந்த சோப்போட உள்ளது தான் ஆஃபர் ப்ரைஸில் வர்றது. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் ஐட்டம், அதாவது பாடி ஸ்ப்ரே, சென்ட்டு, ஃபுல்லாக வந்து ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பர்ஃப்யூம் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ஹிமாலயா ப்ராடக்ட், ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் பேக் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ஹிமாலயாவில் வந்து நிறையா ப்ராடக்ட் இந்த கடையில் வச்சுருக்காங்க. அதே செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூட்டி க்ரீம், ஒயிட்னிங் க்ரீம், ரோஸ் வாட்டரு, ஆலோவேரா ஜெல்லு, அப்புறம் வந்து அதெல்லாம் தான் வந்து ஃபுல்லாக இந்த செக்ஷன் கிட்டே இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கடையில் வந்து கொஞ்சம் வந்து ஃபேன்சி ஐட்டமும் கொஞ்சம் வந்து பர்ஃப்யூமும் வச்சுருந்தாங்கன்னு. இது வந்து ஃபேன்சி ஐட்டம்னா வெறும் பேங்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்துச்சு. பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனில் வந்து இந்த கடையில் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக கிட்ஸுக்குள்ள வாட்ச்சு, குழந்தைங்க கட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக நம்ம ஐட்டம் தான், ஃபுல்லாக டைரி மில்க். எனக்கு பார்த்தோன்னே எல்லாத்தையும் வீட்டுக்கு அள்ளிட்டு வந்துடணும் போல் இருந்துச்சு. ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாதுல்ல, அதனால் நான் தேவைப்பட்டது ஒன்று மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். எல்லா ஃப்ளேவருமே வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சது வந்து வெறும் சாக்லேட்டில் நட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் வாட்ச் கலெக்ஷனும் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.